ஒரு பேருந்து மரத்தில் விட்டது எல்லாரும் அடிபட்டு முனைகிட்டு கிடக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க ஒரு மூளையில் கிடக்கிற ஓரத்தை மெதுவாக முக்கிய முனைகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான் கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார் அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு பதினஞ்சு காசு சில்லற பாக்கி அப்படின்னு ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார் இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார் பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க உடனே போனார் கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க மாணவர்களே தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும் அது அமுக்குனால் ரயில் ஓடும் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை கவனித்தார் ரயில் ஓடுறதை பார்த்தார் அங்கே நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார் ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார் அவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள் அது என்ன சக்தின்னு கேட்டார் அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க சரி நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார் நாங்கள் பார்த்தது இல்லைங்க ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒரு கால் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார் மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான் அது விளக்கை வந்து எரிய வைக்குது ரயில ஓட வைக்கிது இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்கிது ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாராம் அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாராம் அவர் மன்னிக்கணும் இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை சக்தியை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர் இப்போ இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரித்தார் சிரிச்சுட்டு சொன்னாராம் சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னது நீங்க தானா எடிசன் நீங்க எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க நீங்களா இந்த கேள்வி கேட்டது அப்படின்னாங்களாம் ஆமா நான் தான் கேட்குறேன் ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர் அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷம் அன்புங்கிறது நம்ம உடற்கூற அமைப்பில் இல்லை அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் எல்லாம் சொல்லுவான் இதெல்லாம் சும்மா இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர் அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா ஆமாங்க டாக்டர் அப்படிதான் தான் சொல்கிறார் கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார் இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன் அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் மாமியாராகவும் ஆகவும் ஆக போகிற ஒரு நேர்தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி அவங்க வச்சது தான் சட்டம் பிள்ளையாண்டாம் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலையே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது வாய் சுத்தமாக பேச முடியாமல் போய்ட்டுது சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசுகிறதெல்லாம் கையால் தான் அதாவது கை சைகையால் இப்படிப்பட்ட நிலமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்ப வளர்க்கறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசு படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போய்ட்டுது வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுவிட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அது சாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட அது குறிதாவதை கழுத்தில் பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போய்ட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சு தான் வராத அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்க வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலி எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுவிட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா கதையை அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஃபீஸில் சார்லஸ் லேம்பு அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர் அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாரான் டாக்டர் அவரை பார்த்துட்டு நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம் வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார் ஆனால் வயறு கிடைக்கணுமே சார் யார் வயிற்று மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர் ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க உங்களை பார்த்துட்டு தான் போகணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம் நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான் என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக அதை இப்போ சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன் சரி சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம் அது என்ன கதைன்னா ஒரு பெரிய காடு அதில் பலவிதமான மிருகங்கள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா எப்போவும் காட்டுக்கு அது தானே ராஜா ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை என்ன இது எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்கிது நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு பதவி மோகம் இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நெறி கூட்டம் அதை தேடிகிட்டு வந்தது ஐயா பெரியவங்களே நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராருங்க அதாவது ராஜாவா இருங்களேன் உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம் குள்ளநெறி கூட்டம் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தாங்கலை அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன் கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சிட்டது யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுவே ராஜ நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது தலைவர் இல்லையா அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம் அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது தரையை பார்க்குறதே இல்லை அப்படி போயிட்டுருக்குறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது அவ்வளவுதான் கால் உள்ளே போட்டுது இன்னொரு காலை எடுத்து வச்சு அதுவும் உள்ளே போட்டுது அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது இப்போ நாலு காலம் வசமாக சேத்துல அழுந்தி போச்சு எடுக்க முடியல உள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரமிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு இதை யானை பார்த்துது என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான் தொண்டர்களே தலைவர் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான் தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அந்த ஆசையை தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான் என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே ஆகிட்டு தான் நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான் பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுவிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட சரிங்க இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா ஒரு வாண்டு பையன் சீக்கிரம் சொல்லு தம்பி சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான் எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவையில்ல அப்படின்னா ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்க ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும் முகம் அழகாக இருக்கிறது எப்போ அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான் கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது சார் கோபத்தில் இருக்கார் இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் இல்லை ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார் முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார் அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார் ஒரு உண்மை என்ன தெரியுமா கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும் கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை கோபப்படுறவங்கள யாரும் விரும்புகிறதில்லை கோபப்படுற அப்பா அம்மாகிட்ட பிள்ளைங்க நெருங்காது கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்குறது இல்லை அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான் அதனால் எப்பவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கோபம் வந்து எதனால் வருது தான் வருதான் இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது அவ்வளவுதான் திறமை உள்ளவன் வந்து கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு உண்மையான கவிஞன் கிட்டே போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது பே சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோவப்படக்கூடாது ஒரு அதிகாரி சொன்னார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சார் தான் சார் இருந்தாலும் கோவப்படலைன்னா வேலை நடக்காது சார் அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும் அவ்வளவுதான் தான் தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை திட்டு வாங்கிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம் திட்டுறது நோக்கம் என்ன திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும் திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமேல் என்னை தெரிஞ்சுவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சு இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கோபங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி நம்ம மனசு கெட்டு போகுது நம்ம உடம்பு கெட்டு போகுது அதுதான் கண்டப்பாளம் நம்மாள் ஒருத்தன் ஒன்னா நான் வந்து கோபம் வந்துட்டுதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார் அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வெளியில் எறிவேன் அப்படின்னா அதனால கோபம் குறஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு குறைஞ்சிது ஆனால் எழுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டுதுன்னு நான் அது எப்பட்றான்னு கேட்டிருக்காங்க நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசேறிகிறேன் அப்படின்னு நான் எனக்கு ஒரு நண்பர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ கேட்டேன் ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கே அணியிறீங்களே அதுக்கு என்ன காரணம் சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார் கிபி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலாம் வருஷத்தில் இங்கிலாந்து அரசி ரெண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார் அந்த ராணியோட கணவர் மூன்றாம் வில்லியம் அவர் ஒரு உத்தரவு போட்டாராம் அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கே அணியணும் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையா இன்றைக்கும் தொடருது வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கே மட்டும்தான் அணிஞ்சாங்களாம் அதில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பழிச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டி அணிய ஆரம்பித்தாங்களாம் இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் இருக்குது அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை வெள்ளைக்குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல் இங்கிலாந்தில் நீதிமன்றங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரான் அவர் சொன்னதான் இது அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது ஜட்ஜி பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும் சுமாராக நாற்பது பேர் இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க அந்த ஆள் படிக்காதவர் அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார் அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல அது அவரோட வேலை உள்ளே போன ஜட்ஜு வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம் இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம் ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாம திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம் அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம் ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம் இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம் ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன் இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன் இதுதான் என்னோட வேலை மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாரான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன் உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க சார் அதுதான் வசதினார் அவர் இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில் ரெண்டு அங்கே அகலத்தில் சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணிருக்கிறாங்களாம் இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களையெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருமா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அகச்சிவப்பு கதிர்கள் அதனால் இது இயங்குது ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது அல்லது பையில் கூட வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்புவோம் இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும் அந்த ஊழியர் எங்கே போனாலும் அது அதை வந்து இது பதிவு பண்ணிக்கிட்டே வரும் வராண்டாவில் இருக்காரா கேண்டீனில் இருக்காரா பாத்ரூமில் இருக்காரா எல்லாம் பதிவாகிடும் பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி கம்ப்யூட்டர் ஆட்டி கொடுத்துரும் மேல்நாடுகளில் பல ஆஃபீஸ்களில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும் சரி இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான் ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்குறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு தேடி போயிடுறது உண்டு அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும் இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும் அதே மாதிரி பணம் நகை இது மாதிரி வில வசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம் இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார் அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்குறீங்களே அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோ அது எப்படி சார் தெரியும் இது நேத்துக்கு பேப்பராச்சே அப்படிங்கிறார் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் கடைசி அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போறார் அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது மங்களூர்ல வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா ஒரு நாய் உண்மைதான் அந்த நாய்க்கு தான் கல்யாணம் சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார் மாப்பிள தேடினார் மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது பேர் பாபி இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார் திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள் பல சமஸ்தான மன்னர்கள் ஜமீன்தார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பெரிய பணக்காரங்க இப்படி நிறைய பேருக்கு அழைப்பு தழ்கள் அனுப்பி வச்சாங்க பத்திரிகையை பார்த்தவங்களாம் திகச்சு போயிட்டாங்களாம் இருந்தாலும் என்ன பண்ணுறது ராஜாவே அழைக்கிறார் போகாமல் இருக்க முடியுமா அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் வந்து இருவின் பிரபு அவருக்கும் ஒரு பத்திரிக்கை போயிருக்குது வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல் உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம் மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம் இருந்தாலும் கல்யாண பிரமாதமாக நடந்துதான் தான் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல் தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள் பன்னீர் குளிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம் வைர மாலை முத்து மாலை ஏகப்பட்ட அலங்காரம் மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது அவங்களோட வளர்ப்பு நாய்கள் இரநூத்தம்பது அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போற்றி இருக்குது முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க எல்லாம் ராஜ நாய்கள் அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம் அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான் மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா அது நடந்து வர்ற பாத பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க அரசு படைவீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாக்கட் சமஸ்தானத்துக்கு மூன்று நாள் விடுமுறை வேறு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான் இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள் தீவான்கள் அரச குடும்பத்தினர் இப்படி அவங்க எழுநூறு பேராம் அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேறு விட்டுருக்காங்க கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்குறாங்க கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது வெளியில் துரத்தி விட்டாங்களாம் அந்த பெண் நாய் மட்டும் ராஜபோகங்களை போகங்களை வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி அது இருக்கட்டும் இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்து தான் அரண்மனை ஜோசியரை கூப்பிட்ருக்கார் ராஜா ஜோசியரே என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாழ் வீரனாக வரணும்னு ஆசைப்படுறேன் வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம் ஜோசியர் சொன்னார் மன்னா உங்கள் பிள்ளை வாழ்வீரனாக வர்றது கஷ்டம் ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார் அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம் அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா அரசே உங்கள் பிள்ளைக்கு வாழ் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது நல்லா கவனித்து பாருங்க அவரு வாழ் வாழ்ன்னு கத்துறாரு அப்படின்னாரு கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதல விழியே அப்படின்னாராம் மன்னர் அதனால தான் சொன்னேன் அவர் கத்துறது வாழ்வாள்னு கத்தலை வள்ளு வள்ளுன்னு இருக்கார் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர் நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உடனே நாம் என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிடுக்குன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம் நாம் கேட்க மாட்டோம் ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம் எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார் அப்போ அவருக்கு ரெண்டு டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை வாங்குறார் இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி யார்கிட்ட கேட்டார்னா மனுபென் காந்திகிட்ட கேட்குறார் அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்க தான் கேட்குறார் காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது வச்ச இடத்துல வச்ச அப்படியே இருக்குது காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை மனுபன் காந்தி பார்த்தாங்க மெதுவாக காந்திஜி போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க பழச்சாறு விலை என்னென்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை அது முதல் தப்பு பதிலை எதிர்பார்த்துருந்தும் அதை பற்றி விசாரிக்கல அது ரெண்டாவது தப்பு இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம் இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு அரை ரூபாயாவது இருக்கும் அது அந்த காலத்து மதிப்பு இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும் ஆனால் அவசியமான பொருள்களை வாங்குறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம் இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம் ஆனால் என் மனசு அமைதி அடையாது எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம் அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன் எடுத்துட்டு போய்டு அப்படின்னாராம் அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது வணக்கம் சொல்லிச்சு காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டேயும் குழந்தைகள் கொடுத்து சாப்பிட சொன்னார் அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம் அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை ஒரு பரவசம் ஒரு திருப்தி அவர் மனசு நிறைஞ்சிருந்தது அப்போ அவர் சொன்னாராம் ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்ப கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை ஏன் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலை உள்ள பழரசத்தை கொடுத்தாங்க ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள் அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்க அதை நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்தித்து பார்க்கணும் இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் தினமும் காலையில் ஒரு காப்பி சாப்பிட உட்கார நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேர்வார் கரெக்டாக உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடுவார் ஆண்டவனா பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள் அதுக்கு அவர் சொல்கிறார் எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம் இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் ரொம்ப அடக்கம் அப்பா எது சொன்னாலும் கேட்பான் பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான் இளையவன் அப்படி இல்லை தான் நினைச்சதை தான் சொல்லுவான் செய்வான் அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான் அடங்கி நடக்க மாட்டான் இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும் பெரியவனை தான் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு குழந்த அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார் நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீ அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம் ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துறக்கூடாது எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்குறோம் இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம் இது அதோடய சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியிறது மாதிரி தான் நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிக்கிட்டு வர்றீங்க அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க சரி அதனால் போகிறீங்க அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யப்படாது திணிப்பு வேலைகள்லேருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும் நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா அது வந்து அவனை அப்புறப்படுத்தி கொடுது அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்கிற தப்பு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார் உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார் இருட்டை கண்டா பயம் உண்டாவதே அது ஏன் இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றார் மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றிக்கொண்ட பயம் இது இது வந்து வேறொன்றி இருக்குது இன்னமும் போகல ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான் பகல்ல பயம் இருக்காது ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அதனால இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு பரவுது இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர் இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு அதாவது விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது சரி இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை இன்னொரு விஷயம் என்னென்னா இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்னைக்கு அதிகம் ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான் இன்னும் விடியலை அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது சும்மா கரையிலே உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான் விடிகிற வரைக்கும் வேற வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்குறான் கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது பொழுது விடியறதுக்கான அறிகுறி இதுக்குள்ள அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான் கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் இருந்தது வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான் அப்படியே தகைச்சு போயிட்டான் அடடா இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சான் ஏன் தெரியுமா அவன் கையில இருந்தது வெறும் இல்லை வில வசந்த ரத்தன என்னன்னு புரியாததுனால